நீ நிற்க கூடாதுன்னு நிறுத்தி நீ நின்றவே கூடாதுன்னு எந்தெந்த கிரியைகள் உனக்கு விரோதமாக செயல்படுகிறது, கர்த்தருடைய ஆவியர் இன்னைக்கு காலையில் அதை உடைத்தெறிய விரும்புகிறார். உன்னை நிற்க வைக்க நீ தேவ சமூகத்தில் நில். கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே, அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் நல்ல கரங்களை தட்டி. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் எந்த பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கு என்றும் பயமில்லை வெற்றிய. நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு, இயேசுவின் ரத்தம் எந்த பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கு என்றும் பயமில்லை வெற்றி என. ஓ போராயுதம் தரித்தே, போராயுதம் தரித்தே, போராயுதம் தரித்தே போர் செய்வே. பாருங்க, போராயுதம் தரித்தே, போராயுதம் தரித்தே, ஆமே போர் செய்வே, போர் செய்வே, போராயுதம் தரித்தே போர் செய்வே. சொல்லுங்க, சேனைகளை கத்த நாமத்தில், சேனைகளை கத்த நாமத்தில் பெரும் மாதில்களை தாண்டிடுவே. சேனைகளை கத்த நாமத்தில் பெரும் மாதில்களை, ஆகாய மண்டல, ஆகாய மண்டல லோகாதிபதிகள் ஒடுங்கியே மடிந்திடுவார், பயந்து நடுங்கியே ரபஷதரா லிகாதா ரியாதரா. என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், என்னை எழுப்பி நிறுத்துகிற தேவாவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். ரபஷகதரா, போராயுதம் தரித்தே, போராயுதம் இன்னைக்கு நிறுத்துகிற பலர், நிற்க பண்ணுகிற பலர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் ஊற்றுவீராக, உங்களுடைய ஆவியினால கட்டளையிடுவீராக. போராயுதம் காலுண்டி நிற்கிற பலர், காலுண்டி நிற்க பண்ணுகிற பலர் இந்த காலை நேரத்தில் ஊற்றப்படுவதாக. ஆமேன். போராயுதம் தரித்தே போர் செய்வே. ஓ சர்ப்பங்களை, சர்ப்பங்களை மிதித்திடவும், பெரும் தேள்களை நசுக்கிடவும். ஆமேன். சர்ப்பங்களே, எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளை மிதிக்கப்படுவதாக. உரபாஷா காதரிகலதரியதரா. அதிகாரம், அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு, தோல்வி இல்லை ஜெயம் எனக்கு என்று, தோல்வி இல்லை ஜெயம் என. அதிகாரம் உண்டு, அதிகாரம் இயேசுவின் நாமத்தினால் இந்த அதிகாரத்தை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆமென். சாத்தானின் தலை நசுக்கப்படட்டும். உரபாஷா காதரிகலதரியதரா. போராயுதம் தரித்தே போர் செய்வே, போர் செய்வே, போர். கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துகிறார். ஆமென். உன்னை காலுண்டி நிற்க பண்ணுகிற சந்திரா, உலர்ந்த எலும்புகளை சேனையாய் நிற்க பண்ணுகிற ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் ஊற்றப்படுகிறார். உன் பாத்திரம் நிரம்புகிறது, உன் பாத்திரம் நிரம்புகிறது, உனக்குள்ளிருந்து வெளிப்படுகிற அபிஷேகம் உன்னை நிறுத்துகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து அடக்கிக் கொள்ளாதே, உன் வாயை விரிவாத்தர கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார், உன்னை நிரப்புகிறார், உன்னை நிரப்புகிறார். நீ விழுந்துட்டேன் இருந்துராத, உன்னை கர்த்தருடைய ஆவியானவர் நிறுத்துகிறார். நீ விழுந்தவன் அல்ல, உன்னை நிற்க பண்ணவே கர்த்தருனை கொண்டு வந்திருக்கிறார். நீ விழுகிறவன் அல்ல, நீ விழுந்து போக அல்ல, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பினவர் இந்த காலை நேரத்தில் உன்னை கட்டி எழுப்புகிறார்.
வல்லமைவினாலே எனக்கு விரோதமாய் பேசினவன் நாவு அவமாக்கப்படத்தக்கதாய் என் தேவன் என்னை நிறுத்துகிறார். நம்பிக்கை அற்று போய் உழந்து நிற்கிற அநேக காரியங்களை என் தேவன் மறுபடியும் புதுப்பிக்கிறார், உன்னை நிறுத்துகிறார். அந்தந்த காரியத்தில் தேவனுடைய அற்புதம். மகிமையப்பா, மகிமையப்பா, எங்களை நிரப்பி எழுப்பி நிறுத்துகிற அபிஷேகம், எங்களை எழுப்பி நிற்க பண்ணுகிற அபிஷேகம். Hallelujah. Ura ka shanda ra ka da ri ka la da ra ri ba ma shanda ra da ra o ri ka ba shada ra ga da ra. நம்பிக்கை அற்று போய் இருக்கிற அநேக காரியத்தில் என் ஆண்டவர் தேவ ஆவியினாலே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமே. நாம் எந்தெந்த காரியங்கள் அவை நம்பிக்கை அற்று போயிருக்கிறாயோ சகோதர சகோதரி, இந்த சூழ்நிலை நிமித்தமா, உன்னை சுற்றி பேசினவர்களுடைய சத்தத்தின் நிமித்தமா, எந்தெந்த சூழ்நிலை எந்தெந்த காரியங்களிலே நம்பிக்கை அற்று போயிருக்கிறாயோ, அவர் சமூகத்தில் நிற்கிற உன்னை அந்த காரியத்தில் கதை சாட்சியாக நிறுத்துவா, நிறுத்துவா, நிறுத்துவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை நிற்க பண்ணுவார்னு சொல்றவங்க எந்தெந்த காரியங்கள் நம்பிக்கை அற்று போயிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை இப்ப முன்னாடி கொண்டு வாங்க. அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் முன்னாடி கொண்டு வந்து சொல்லுங்க, இந்த காரியத்துல கர்த்தர் என்னை நிற்க பண்ணுவா. இது என் பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, இது கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும், கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும், கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். லிகாதாரா பாஷாந்தாராதர் ஏகோவாயிரே, ஏகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. ஏகோவா, ஏகோவா நீரே, எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவை இருக்கின்றதா பரவழைப்ப சொல்லு. எல்ஷடாய், எல்ஷடாய், இல்லாதவைகளை, இல்லாதவைகளை இருக்கின்றதா வர ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாம செய்தவர் என சொல்லுங்க. இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாம். ஆமே. உலர்ந்த கோல் அவர் சமூகத்தில் வைக்கப்பட்ட போது அது பூ பூத்து காய் காய்த்து அதிலிருந்து பலன் உண்டானதா. ஆமே. ஆண்டவர் சொன்னார், மோசே எல்லா கோலையும் கொண்டு வைங்க, நான் தெரிந்து கொள்ளுகிற கோல் எது என்று அப்பொழுது விளங்கும். ஆண்டவர் ஆறுடைய கோலை துளிர்க்க பண்ணார்.
வேதம் சொல்லுது தாம் தெரிந்து கொண்டதை அவர் வெளிப்படுத்தினார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அப்பொழுது உன்னை விரோதிக்கிறவர்கள், உன்னை முறுமுறுக்கிறவர்கள் வெட்கப்படத்தக்கதாய், அவன் நான் தெரிந்து கொண்ட கோலை நான் துளிர்க்க பண்ணுவேன். அவர் சமூகத்திலே வைக்கப்படுகிறது கோல் உள்ளர்ந்து போயிருந்தாலும் அதை துளிர்க்க பண்ணுகிற வல்லமை நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவருக்கு உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க ஆமா இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்துக போகலாம். ஹல்லேலூயா. ஆமே ஒரு வார்த்தை ஆவியான உணர்த்தி கொண்டிருக்கிறார், உலர்ந்த காரியங்கள். ஆமே அந்த காரியத்து நிமித்தமே அநேகர் பேசிட்டு இருக்கிறாங்களா? யாராவது அப்படி இந்த ஆராதனையில் உடைந்து இருக்கிறீங்களா? இன்னைக்கு கூட சில சத்தத்தை கேட்டுட்டு வந்திருக்கிறீங்களா? எதுக்கு நீ சர்ச்சுக்கு போற, எதுக்கு நீ ஆராதிக்கிற, அந்த காரியத்தையே குத்தி குத்தி பேசுறாங்களா? ஒரு கோலுக்கே செய்வார்னா அவர் பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா? அவர் தெரிந்தெடுத்த ஒரு கோலுக்கே ஆண்டவர் அவ்வளவு அதிசயத்தை செய்வாரா? நீ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடையவள், நீ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடையவள். உன்னை என் ஆண்டவர் விட மாட்டார், உன்னை ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் அண்டையில உனக்கு ஒரு இடம் உண்டு, நீ அங்கு கொண்டு வை, அங்க வந்து நில்லு. இனி உன்னை ஜனங்களுக்கு முன்பாய் போகும்போது, இந்த காரியத்தை நிமித்த நீ ஜனங்களுக்கு முன்பாய் போகும் பொழுது இன்னும் வேதனையோடு வெறுமையோடு தோல்வியோடு அல்ல, உன் முகம் பிரகாசிப்பிக்க பண்ணத்தக்கதா. விசுவாசத்தோட நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமைப்படுத்து, அந்த தேவனை உயர்த்துங்க. உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றா, இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் உண்டு, உன்னை கத்த துளிர்க்க பண்ணுவார், இந்த விஷயத்துல கத்த ஒரு அற்புதத்தை செய்வார். நீ தளர்ந்துராத அப்பா, சமூகத்தில் நில்ல, இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் உண்டு. ஒரே நிமிடம் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு செபித்து நாம் இதை முடிக்க போறோம். ஆண்டு விட்ட கேளுங்க, எந்தெந்த காரியங்கள் உலர்ந்து இருக்குதோ அந்த காரியத்தை முன்னாடி கொண்டு வந்துருங்க. ஒரே ஒரு காரியத்தை நிமித்தம் ரொம்ப பாரப்படுறீங்களா யாராவது? ஆண்டவர் இந்த ஒரு காரியத்துல மாத்திரம் ஒரு அற்புதம் செய்யப்பான்னு ஜெபிக்கிற அநேகர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. வேற எதுவும் நான் கேட்கல ஆண்டவர், இந்த ஒரே ஒரு காரியத்துல மட்டும் எனக்கு செய்யுங்க இப்படி கேட்கிறவங்க இருக்கிறீங்க. ஏன்னா அந்த ஒரு காரியத்துலதான் ரொம்ப உடைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த ஒரு காரியத்தை தான் மனுஷன் குத்தி குத்தி பேசுறான், அந்த ஒரு காரியத்தை தான் திரும்ப திரும்ப காது கேட்டுட்டே இருக்குது. அநேக நன்மைகள் நடந்தாலும் அந்த ஒரு காரியத்து நிமித்தம் சில சோர்வு, அந்த ஒரு காரியத்து நிமித்தம் தான் தேவ சமூகத்தில் வந்தோடனே கண்ணீர் கடகடகடான்னு வந்துட்டு இருக்கு. நான் அழும்போதுல அந்த காரியத்துக்காக கத்த பேசவும் செய்கிறார். ஏன் சில நாட்கள் தள்ளி போடுறார் தெரியுமா? இந்த உலர்ந்ததும் துளிர்க்கும் என்கிறதை கத்தர் ஜனத்துக்கு முன்பாய் காண்பிக்க விரும்புகிறார். இந்த உலர்ந்ததும் துளிர்க்கும் என்கிற கத்தர் ஜனத்துக்கு முன்பாய் காண்பிக்க விரும்புகிறார். நான் தெரிந்து கொண்ட இந்த பாத்திரத்திலே எப்பேற்பட்ட அதிசயமும் நடக்கும் என்பதை என் ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். இப்ப சொல்லுங்க, எல்ஷடா சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. சொல்லு எல்ஷடா, இல்லாதவைகளை இருக்கின்றதா
வரவழைப்ப சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு செய்தவர் ஆபீரக செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் ஆபிரகாம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஈசாக்கை பெறும் வரையிலும் அவனுடைய ஜபத்தில் ஒரே ஒரு ஜபம் அது ஒண்ணுதான், எனக்கு என்ன தருவீராண்டவர். வேதம் சொல்லுகிறது அவன் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தான். அவன் செல்வ சீமானா இருந்தான், எந்த குறைவும் இல்லை. அவன் செய்யற காரியெல்லாம் வாய்க்கப்பட்டது. ஆனால் ஒரு காரியம் அவனுக்குள்ள பாரம், என்ன தருவீராண்டவர், எனக்கு அடுத்து யார படிப்பா. ஆமே, அந்த ஒரு காரியத்தில் தான் வேதனையோடு இருந்தான். வேதனையோடு இருக்கும்போதெல்லாம் கர்த்தர் அந்த காரியத்துக்காக பேசிட்டே இருந்தார், ஆனால் நடக்கலை. நாட்கள் தள்ளி போனது, அதனால விட்டுட்டாரா. எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேன்மையா, எதை மேன்மையா நின்று செஞ்சார் தெரியுமா? அவன் எதற்காய் தேவ சமூகத்திலே அதிகம் கண்ணீர் வடித்தான், எந்த வார்த்தையை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தானோ அந்த காரியத்திலே தலைமுறை தலைமுறை பேசத்தக்கதாய் கர்த்தர் அவனை சாட்சியாய் நிறுத்தினார், கர்த்தர் அவனை மகிமையாய் நிறுத்தினார். எல்லாரும் இன்னைக்கு ஆபிரகாமை உற்று பார்க்கத்தக்கதாய் விசுவாசிகளின் தகப்பனா என் ஆண்டவன் நிறுத்தினது போல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அழுகிற அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு, நான் வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு, என்னுடைய நிந்தனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு, என்னுடைய அவமானத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. என்ன ஆண்டவர் செய்வா? ஒரு ஏர்மிடம் வலது கரத்தை உயர்த்தி இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கு, இந்த வார்த்தை சொல்றீங்களா? ஆபிரகாமுக்கு அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ரிப்பீட் பண்ணுங்க இந்த ஒரே வார்த்தை. ஆபிரகாமுக்கு செய்தவர் ஆபி செய்தவர் எனக்கு என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளே. நீங்க மட்டும் பாடுவீங்களே, என்னால் ஒன்றும் என்ன. நன்றி தகப்பன, என்னை நல்ல கரங்களை தட்டி கத்திரனை நிற்க பண்ணுவார் என்கிற விசுவாசத்தோ. நன்றி தகப்பன, நன்றி தகப்பன், நன்றி தகப்பன். நீர் உண்மையுள்ள வரப்பா, பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவர், இறக்கமுள்ள பிதாவுமே நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையா இந்த நாளில கொண்டு வந்து இவ்வளவு நேரமே பாடி ஆராதிக்க என் தேவனே, உமக்குள்ளே பலனடைய ஆண்டவர் எங்களை நிறுத்துவேன் என்கிற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களை இந்த நேரத்திலும் பலப்படுத்தினதற்காய் நன்றி தகப்பன். உம்முடைய சமூகத்தில் உம்மண்டையில எப்பொழுதும் எங்களுக்கு இடம் உண்டு ஆண்டவரே. யார் தள்ளினால் என்ன, யார் பேசினால் என்ன, யார் உதறினால் என்ன, எனக்காய் ஒருவர் உண்டு, எனக்கென்று ஒரு இடம் உண்டு. அவர் சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், அவர் சமூகத்தில் எனக்காய் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும்.